மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு நாளை ஈரோடு நகரத்தில் புதிதாக மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழாவும் குடியிருப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவும் முடிவுற்ற பணிகளை திறப்போலாக செய்கின்ற நிகழ்ச்சியில் பங்குவதற்காக ஈரோடு செல்கின்றேன். நாளை காலை 9 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மக்கள் வைக்கின்ற கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றிக்க வருகின்றது. விவசாயிகளுடைய நீண்ட நாட்கள் கோரிக்கையை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு நிறைவேற்றியிருக்கின்றது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி விவசாய பெருவடி மக்கள் அதிகமாக தென்னை பயிரிட்டிருக்கின்றார்கள். அவருடைய நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதமாக நீராப்பாணம் தயாரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதேபோல் விவசாயிகள் நிலத்தை பண்படுத்துவதற்காக அணைகள், ஏரிகள், குளங்களில் இருந்து வண்டல் மண் அழுவதற்கு அரசு உத்தரவிட்டு இன்றைக்கு விவசாய பெருமணி மக்கள் அணைகளிலிருந்தும் ஏரிகளிலிருந்தும் குளங்களிலிருந்தும் தங்களுக்கு தேவையான வண்டல் மண்ணை அள்ளிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். வண்டல் மண் அரசு 70% தரப்படுகின்றது. அதேபோல மணலை அரசே ஏற்று நடத்துகின்றது. குறைந்த விலையில் மக்களுக்கு மணல் கிடைக்கும் என்பதற்காக அரசு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குடிமராமத்து திட்டத்திற்கு ஏற்கனவே 100 கோடி ஒதுக்கப்பட்டது. மேலும் 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழகத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு கரைகளை பலப்படுத்தப்பட்டு மதைகளை சரி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய உட்கட்சி விவகாரம், இதை ஊடகத்திலே பேசுவது ஏற்கனவே எங்களுடைய குடிபரப்பு செயலாளர் நாடாளுமன்றம் பணியாற்றியவர் பெரு மதிப்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் மலேசியாவுக்கு ஏற்கனவே எங்களுடைய துணை சபாநாயகர் இதை பற்றி நாடாளுமன்றத்திலே எழுப்புவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்படும். ஏற்கனவே இதனை புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அவருடைய அறிவிப்பு கிணங்க தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும். இன்னைக்கு பல இடங்களிலே ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது எந்த இடத்திலே தேர்வு செய்கின்றார் என்று மத்திய அரசு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் தமிழகத்தில் மாண்பு அம்மாவில் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு இடத்தில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும். நான் அதுதான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அரசு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேளுங்கள், நான் முழுமையான பதில் தருகிறேன். இது உட்கட்சி விவகாரம், இது ஒரு குடும்ப பிரச்சனையை வந்து எங்காவது பேசுவார்களா? நீங்கள் குடும்ப பிரச்சனையை பற்றி எங்காவது பேசுவீர்களா? அதே போலதான் இதுவும், இது உட்கட்சி விவகாரம். எப்படி எதிர்கொள்ள எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நாங்கள் சிறப்பான ஆட்சி செய்கின்றோம், எங்களிடத்தில் எந்த குறையும் இல்லை. அவை எதிர்கட்சி கேள்வி கேட்க நிலை இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன்.
அப்படிப்பட்ட கேள்வி நீங்க தான் கேட்கின்றீர்கள். ஐஏஎஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்கள் பகுதிக்கு திட்டம் வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்தியா முழுவதும் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை, நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அந்த கருத்தை அந்த ஜிஎஸ்டி கூட்டத்திலே எங்களுடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய மாம்பாஞ்சன் ஜெயக்குமார் அவர்கள் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். இங்கே இருக்கின்ற வியாபாரி பெருமக்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை எங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். அதை ஜிஎஸ்டி கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அதை எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். அவை வியாபாரிகள் பாதிக்க அளவுக்கு ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசு நான் கோரிக்கை வைத்து வருகிறேன் என்பதை தெரிவித்துள்ளேன். நன்றி வணக்கம். நான் நேற்றைய தினம் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி விழாவிலே கலந்து கொண்டு மருத்துவமனை துவக்கி வைத்தேன். அங்கே உங்களைப் போல் நிருபர்கள், ஊடகங்களில் இருக்கின்ற நிருபர்கள், பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்டார்கள். அதற்கு நான் பதிலளித்தேன். இன்றைக்கு அவர் பதிலளித்து என்று சொன்னார். அவர் போட்ட திட்டம் எதுவும் நிறைவேறவில்லை. விரத்தில் அவர் பேசுகிறார். சட்டமன்றத்திலே சில திட்டங்களை போட்டால் அதுவும் நிறைவேற்றப்பட முடியவில்லை. இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சி மேற்கொண்டார். அந்த முயற்சியெல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. அந்த விரத்திலே அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே பினாமி ஆட்சி என்றால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய பினாமி ஆட்சி என்று புதிதாக கண்டுபிடித்திருக்கின்றார். இவர்கள் அவரோடு கூட்டணி வைத்த போதெல்லாம் தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைத்து மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தார். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர்கள் எந்த விமர்சனம் செய்யவில்லை. பிறகு காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து மத்திய அமைச்சர்களை இடம்பெற்று ஆட்சி செய்தார்கள். ஆகவே அவருக்கு நாளுக்கு ஒரு பேச்சு பேசுவார்கள். பச்சவதி போல் நிறம் மாறுவதைப் போல இவர்களும் சந்தர்ப்பத்தவாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்துக்கு நேரம் அவருடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள், கருத்தை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அம்மாவுடைய நல்லாசையோடு இன்றைய தினம் சிறந்த ஆட்சியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லிக்கொண்டிருக்கோம். மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தான் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டன. இவர்கள் ஆட்சி செய்தபொழுது என்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மத்தியிலே தொடர்ந்து கிட்டத்தட்ட 14 காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். பாரதிய ஜனதா ஆட்சி செய்த பொழுதும் அவருடைய அமைச்சர்களே இடம்பெற்றிருந்தார்கள். காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுதும் அவருடைய அமைச்சரவையிலே இடம்பெற்று அமைச்சராக இருந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செய்தார்கள் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு துரும்ப கூட கிள்ளி போல் காவிரி நதிநீர் பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தார்களா? இப்பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நதிநீர் முறைப்படுத்த குழு அமைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இவரிடத்திலே அந்த அதிகாரம் இருந்தது. அப்பொழுதெல்லாம் அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். ஆனால் மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வழக்கு விரைவிலே வரும், நமக்கு நீதி கிடைக்கும். மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நம்பிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும். விவசாய பொருட்கள் மக்களுக்கு தேவையான நீர் சட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசு பெற்று பெறும் என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல முல்லை பெரியார் அணை, அதேபோல பாலாறு, எந்த திட்டத்தையாவது அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றினார்களா? ஆட்சி அதிகாரம் கிடைக்கின்ற பொழுது அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து மத்தியிலே அனுப்பினார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அவர் தவறிவிட்டார்கள், அதை செய்ய தவறிவிட்டார்கள். இருந்தாலும் மாண்பு அம்மாவுடைய அரசு, விவசாயிகளுடைய அரசு, விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றி வருகின்றோம். மாண்பு அம்மா அவர்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். அம்மா வழியிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த அரசும் அதை வலியுறுத்தி அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணி விரைவில் துவங்கப்படும். விவசாயிகள் அத்தனை பேரும் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள். விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைப்பதற்கு அம்மாவுடைய அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.